நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெலுங்கு டைட்டன்ஸ் விஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ப்ரோ கபடி மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஆப் 11wickets.com அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ₹50 போனஸாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு ₹50 போனஸ் கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் வந்து ட்ரீம் லெவன் கான்செப்ட் தான். 7 பிளேயர் கபடி பொறுத்த வரைக்கும் 7 பிளேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 100% போனஸ் யூஸ் பண்ணுற கான்டெஸ்ட்டும் இருக்குது, 10% நீங்கள் போனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கான்டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய போனஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் வந்து 7 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 பிளேயர் செலக்ட் பண்ணிட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8th man அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த 8th man அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 7 பிளேயர்ஸில் யாராவது ஆடலை அப்படின்னா, இந்த 8th man எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய டீமுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கும் ரெஃபரல் கோடும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டீம் வந்து நம்ம ட்ரீம் லெவனில் சொல்லக்கூடிய அந்த டீமே கூட நீங்கள் தாராளமாக இந்த ஆப்லேயும் வந்து பயன்படுத்திக்கிடலாம். ஸோ கபடி மேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ரெண்டும் அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 பார்க்கும்பொழுது, சித்தார்த் தேசாய் தான் அவங்க டீமுக்காக மெயின் ரைடர். சூரஜ் தேசாய் ஒரு செகண்டரி ரைடராகவும் ஆடுவார். ஃபர்கத் மிலகத்தன் ஒரு தர்சரி ரைடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அமித்குமார் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ரைடர் தான், ஒரு சில ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் விஷால் பரத்வாஜ் அண்ட் அபுசர் மிகானி ரெண்டு பேரும் லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர் பொசிஷனில் ஆடுவாங்க. இதில் விஷால் பரத்வாஜ் லீடிங் டேக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். அபுசர் மிகானி அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை. சி அருண் அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவர் பொசிஷன்லேருந்து ஆடுவார். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட சப்சிடியூட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அர்மான் அவர் வந்து ரைடிங்கில் வந்து சப்சிடியூட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க நிறைய சப்சிடியூட் ஆப்ஷன் வந்து ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினிஸ், அர்மான், ராகேஷ் கவுடா, கமல் சிங் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 பார்க்கும்பொழுது, விகாஸ் கண்ட்ரோலா தான் அவங்க டீமுக்காக மெயின் ரைடர். பிரசாந்த் குமார் ராய் அப்படின்னா நவீன் அப்புறம் வினய் இவங்க ரெண்டு பேரும் வந்து செகண்டரி அண்ட் தேர்சரி ரைடராகவும் ஆடுவாங்க. பிரசாந்த் குமார் ராய் இன்ஜுரியிலேருந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு சூப்பரான ரைடர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடினார் அப்படின்னா. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார், தர்மராஜ் சேர்லாதன், விகாஸ் காலி, சுனில் இவங்க எல்லாருமே இம்பார்ட்டண்டான டிஃபெண்டர். இதில் சுனில் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. தர்மராஜ் சேர்லாதன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சாலிடான டிஃபெண்டர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிஃபெண்டர். விகாஸ் காலியை பொறுத்த வரைக்கும் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ரவிக்குமார் பொறுத்த வரைக்கும் சூப்பர் டேக்கில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நல்லா வந்து டேக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவார். ஸோ ஓவராலாக ஹரியானா ஸ்டீலர்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இந்த 7 தான் இருக்க போகுது. இப்போ இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம் வந்து நம்ம பார்த்து ஓகே, இப்போ நம்ம மேட்ச்க்கான டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் கபடியிலேருந்து ஸ்டார்டிங் 7 அனௌன்ஸ் பண்ண பின்னாடி கபடி மேட்ச்க்கு உங்களுக்கு அப்டேட் வந்து நான் டெலகிராம் சேனல் மூலமாக தெரியப்படுத்துவேன். அண்ட் மித்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் வீடியோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால டெலகிராம் சேனலில் நம்ம வந்து டீம்ஸும் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு விகே டெக் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட்டாகவே கிடைக்கும். அப்படி கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் அப்டேட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்ச்க்கான டீம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 டீம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கிரெடிட் பாயிண்ட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னுடைய முதல் டீமில் வந்து நான் விகாஸ் கண்ட்ரோலாவை கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக சித்தார்த் தேசாயை ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டு பேருமே மெயின் ரைடர்ஸ் அவங்க டீமுக்காக. பிரசாந்த் குமாரை வந்து ஒரு பிரசாந்த் குமார் ராய் அவரை வந்து நான் வந்து தேர்ட் ரைடராக வந்து என்னுடைய டீமில் ஆட் பண்ணியிருக்கேன். பிரசாந்த் குமார் ராய் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரைடர். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா யூபிஓ தாக்காக வந்து பிரமாதமாக ஆடினார். ஸோ கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். போன மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டைம் தான் வந்து ஆடினார், அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருப்பார் பிரசாந்த் குமார் ராய், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்கத் மிளகத்தை அவர் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா குல்தீப் சிங்கும் நவீனும் ரெண்டு பேருமே வந்து டீமில் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. போன மேட்ச் நவீன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குல்தீப் சிங்கை வந்து எதற்காக சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனும் வந்து நம்மளுக்கு தெரில. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சாலிடான டிஃபெண்டர் குல்தீப் சிங். ஸோ அவரை வந்து ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன் தெரில. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்கத் மிளகத்தை பிக் பண்ணுறது தான் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அர்மானும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார். ஸோ அதனால் ஃபர்கத் மிளகத்தை தான் உங்களுக்கு ஆப்ஷன். சப்போஸ் குல்தீப் சிங் அப்படி இல்லைனா நவீன் ஆடினாங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுனில் கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதற்கப்புறம் விகாஸ் காலே அண்ட் ரவிக்குமார் ரெண்டுமே ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபெண்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா விஷால் பரத்வாஜை உங்களால் பிக் பண்ண முடியாது. நீங்கள் விஷால் பரத்வாஜை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேயர் ஆடாத ஒரு பிளேயரை வந்து நீங்கள் வந்து 12 பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ரைடரில் 3 ரைடர் ஆல்ரெடி சாலிடான ரைடர்ஸ் வந்து பிக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ஆடாத ஒரு பிளேயரை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் விஷால் பரத்வாஜை எடுத்துறேன். விஷால் பரத்வாஜை எடுத்துகிட்டு ரவிக்குமார் அண்ட் விகாஸ் காலே ரெண்டு பேரையும் பிக் பண்ணியிருக்கேன் இந்த டீமில். ஸோ விஷால் பரத்வாஜை எடுக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வினய் மட்டும்தான் அவங்க டீமில் வந்து ஒரு லெஃப்ட் ரைடர் இருக்கார். மற்றபடி பிரசாந்த் குமார் ராய் அண்ட் விகாஸ் கொண்டாலா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர்ஸ். ஸோ அதனால் வந்து அவருக்கு டேக்கிள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து கொஞ்சம் வந்து குறையும். விஷால் பரத்வாஜோட மெயின் டேக்கிளே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஹோல்டு தான். மற்றபடி அவர் வந்து பிளாக் பண்ணுறது டேஷ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வந்து ரேராக தான் இனிஷியேட் பண்ணுவார் அந்த மாதிரியான மூலம். ஸோ அதனால் நான் வந்து விஷால் பரத்வாஜ் ஒரு ரீசனோடையும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃபெண்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரவிக்குமார் அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபெண்டர். லாஸ்ட் சீசன் புனேரி பல்டனுக்காக ஆடினார். ஸோ சாலிடான ஒரு டிஃபெண்டர் தான், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நிறைய டேக்கிள்ஸும் இனிஷியேட் பெருசாக வந்து டேக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண மாட்டார், அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். விகாஸ் காலே குறிப்பாக வந்து சித்தார்த் தேசாய் சூரஜ் தேசாய் மாதிரி நல்ல ஒரு ஹெவிலி பில்ட் இருக்கக்கூடிய ரைடர்ஸ்க்கு வந்து டேஷ் பண்ணுறது அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் விகாஸ் காலேக்கு. ஸோ ஆனால் சித்தார்த் தேசாய் மாதிரி ஆளை டேஷ் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக நிறைய டேக்கிள் இனிஷியேட் பண்ணுவார் அப்படிங்கிறது போல தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து விகாஸ் காலேயும் பிக் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஹெட் டு ஹெட் டீம். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் செவனில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த பிளேயர்ஸ்க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீமை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்டனுடைய ரெண்டாவது டீம் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து வினய் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பிரசாந்த் குமார் ராயை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வினய் பொறுத்த வரைக்கும் ஒரு யங் பிளேயர் தான். ஸோ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. பட் பிரசாந்த் குமார் ராய் ஆடினார் அப்படின்னா வினய்க்கு வந்து எந்தளவுக்கு ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஃப்ட் ரைடர் லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் விஷால் பரத்வாஜ் இருப்பார். ஸோ எந்தளவுக்கு வந்து போனஸ்லாம் போட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரிஸ்கியான டீம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அபுசர் மிகானி அவரையும் பிக் பண்ணியிருக்கேன். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃபெண்டர் தான், ஆனால் இந்த சீசன் அவருக்கு பெரிய அளவில் நல்லா அமையலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து பிரசாந்த் குமார் ராய் அண்டு விகாஸ் கண்டோலா ரெண்டு பேரும் ரைட் ரைடர். இவரும் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் பொசிஷனில் தான் இருப்பார். டேக்கிள் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேட்ஸ் வைஸ் வச்சு நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து என்னுடைய கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு சொல்லலாம். கிராண்ட் லீக்கு நீங்கள் இந்த டீமை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய மூணாவது டீம், ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஒரு டீம் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சூரஜ் தேசாய் அவரை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். சூரஜ் தேசாயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸில் நல்லா இருந்திருக்கு, ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் வந்து மோசமாகவே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து டெல்லியோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்ச்சில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் சுத்தமாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. போன மேட்ச் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் சூரஜ் தேசாய். ஸோ அதுக்கப்புறம் விஷால் பரத்வாஜ் அவரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபெண்டர். இந்த டோர்னமெண்ட்டில் வந்து லீடிங் டேக்கிள் பாயிண்ட் எடுத்து ஒரு டாப் 3 டிஃபெண்டர்ஸ்க்குள்ளே அவரும் வந்துடுவார். விஷால் பரத்வாஜும் நிறைய டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. விக்ரம் கண்டோலா நான் ஆல்ரெடி சொன்னது போல் இவர் வந்து ஆட மாட்டார், ஆடுறதுக்கான வாய்ப்புகள் 99% கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் விக்ரம் கண்டோலா அவரை வந்து நான் வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்காக மட்டுமே நான் வந்து அவரை பிக் பண்ணியிருக்கேன். லிட்ரலாக 6 பிளேயரோடு நான் இந்த டீமை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் லீக்கான டீம். இதில் வந்து நவீனையும் பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா
வினய் அப்படி இல்லைன்னா பிரசாந்த் குமார் ராய் ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நவீன் வந்து சப்ஸ்டியூட்டாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவர் வந்து நிறைய ரைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து என்னுடைய கிராண்ட் லீக் டீம். கிராண்ட் லீக் கான்டெஸ்ட்டுக்கு இந்த டீம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய இந்த மேட்ச்க்கான மூணு டீம். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான டீம். உங்களுடைய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த டீம் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் கூட கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஆனால் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் ஸ்டார்டிங்ஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ண பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமாகவும் தெரியப்படுத்துவேன். மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.